எனக்கு ஒரு சந்தேகம், வேதத்துல ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அந்த சந்தேகத்தை உங்கள்கிட்ட கேட்கறதுக்கான விளக்கத்தை நீங்க எனக்கு கொடுங்க. நிச்சயமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 12வது வசனம், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 19வது அதிகாரம் 12வது வசனம், நாயின் வயிற்றிலிருந்து அன்னக்கரங்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னக்கரங்களாய் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னக்கரங்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இந்த வசனத்துலதான் எனக்கு ஒரு டவுட்டு, அன்னகருங்கிறவங்க முதல் யார்? அன்னகர்கள், அன்னகர்கள்னா ஆங்கிலத்தில் வந்து அன்னகர்கள் அப்படின்னா ஈனுக். இந்த அன்னகர்கள்னு பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது பிரதானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் இதே மாதிரி தான். பழைய காலத்தில் ஒரு ராஜாவுக்கு விசுவாசமாக அல்லது ஒரு ராணி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் சரி, அதே சமயம் அந்த இடத்துல ஒரு ஆண்மகனாக இல்லாமல் அவனுக்குரிய அந்த ஆண்மைத்தன்மையை வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துருவாங்க. அந்த காலத்தில் இருந்த வசதிகளை பயன்படுத்தி வந்து ஆண்மைத்தன்மை இல்லாமல் செஞ்சு அவங்களை அன்னகர்களாக ஆக்கி வைத்துருவாங்க, பிரதானிகள்னு சொல்லுவாங்க. அந்த பிரதானிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாரிசு இருக்காது. எந்த காரியத்திற்காக அவங்களை வந்து பிரதானியாக மாற்றினாங்களோ, எந்த காரியத்திற்காக அன்னகர்களாக மாற்றினாங்களோ, அதை தவிர வேறொரு காரியம் அவர்களிடத்தில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஆக்ரோஷமாக, இப்போ ஒரு ராஜாவுக்கு விசுவாசமாக ராஜாஸ்தானத்தில் அங்கே மஹாலில் அரண்மனையில் ராணி இருக்கக்கூடிய மண்டபத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற பர்பஸுக்காக அவர்களுடைய ஆசையானாலும் சரி, அவர்களுடைய எல்லாமே வந்துட்டு அந்த எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டார்களோ அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அவர்களை அன்னகர்களாக ஆக்கிவிட்டு போதித்து அவர்களுக்கு அடித்து ஏற்றி தலையில் ஏற்றி ஒரு உயிரினமாக மாற்றி வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த பிரதானிகள்னு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு ராஜ விசுவாசத்தை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி பழக்கு வைத்திருப்பாங்க. அதுதான் அந்த பிரதானிகள்னு சொல்லக்கூடியது. அவர்கள் வந்து அதே போல் தாயின் வயிற்றில் அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மற்றவர்களால் இது போல் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களை ஆக்கி கொண்டவர்களும் உண்டுனா, பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு மனிதன் வந்து தன்னை தானே வேறு எல்லா ஆசைகளையும் வெறுத்து ஈவன் குடும்பத்தை கூட திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் வெறுத்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் அன்னகர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏசாயில் ஒரு வார்த்தை இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்லுவார், என் ஓய்வு நாளை வந்து தங்களுக்கு இஷ்டப்படியாக செய்யாமல் என்னுடைய இஷ்டப்படி ஆராதிக்கிற அன்னகர்களாகி என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லுவார். அவங்களுக்கு என்ன ஒரு அப்படின்னு ஒரு ஆண்டவர் வந்து ஒரு சாட்சி சொல்லுவார். அதுபோல் அன்னகர்கள் என்ன பர்பஸுக்காக அந்த அன்னகர்களாக ஆக்கப்படுகிறார்களோ அதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றுமே வாழ்க்கையில் இருக்காது. அதே போல் பரலோக ராஜ்யத்திலையும் வந்து பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே அன்னகர்களாக ஆக்கக்கூடிய சில பேர் வந்து இருக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று ஆண்டவர் வந்து சொல்லுவார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அன்னகர்கள் யாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு வந்து ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்கு வந்து சுவிசேஷம் சொல்வதற்காக ஆவியானவர் வந்து அனுப்புவார். அந்த எத்தியோப்பியா மந்திரி அந்த 8வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு வந்து அவர் வந்து தேவனை தரிசிப்பதற்காக வந்து என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு போய் அங்கே போய் அங்கேருந்து திரும்பி வருகிற வழியில் தான் வந்து ஆவியானவர் சொல்கிறாரு, ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் கட்டளை வந்து என்னென்னா, அன்னகர்கள் வந்து அந்த டைமில் அன்னகர்கள் வந்து தேவாலயத்திற்குள்ள அனுமதி கிடையாது. அன்னகர்கள் விதை அடிக்கப்பட்டவர்கள், விதை நசுக்கப்பட்டவன்,
அவன் தான் அன்னகன். அவன் வந்து தேவாலயத்திற்குள்ள வந்து வர முடியாது. அவன் வந்து இப்ப தேவனை தேடி, ஒரு மெய்யான தெய்வத்தை தேடி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேம் தேசத்திற்கு, எருசலேமுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தேவனை, மெய்யான தேவனை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட வந்த மனிதனை அங்கே அனுமதி இல்லை, அவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விடும்போது திருப்பி போகிற வழியில் தானே அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஏசாய ஆகமத்தை வந்து வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அவர் எந்த பகுதியை வாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அந்த இயேசுநாதருடைய அந்த சிலுவை பாடுகளை குறித்து அந்த 53வது அதிகாரம் வந்து, தனக்கு முன்பாக மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை போல இருந்தார், அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு, அந்த அந்த அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும், ஏன்னா அன்னகன் வந்து வம்சம் இல்லாதவன், வம்சம்னு ஒன்று உருவாகாது, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்ன்ற இந்த பகுதியை வாசிக்கும் போது இவனுடைய அனுபவங்களும் சரி, இந்த ஏசாய ஆகமத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கும் போதும் சரி, அவனுக்குள்ள இது என்னை போலவே அனுபவங்கள் இந்த இடத்துல இருக்கு. என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக, ஒருவேளை அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக, அது எத்தியோப்பியா மந்திரி, அவரோட வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து பொக்கிஷத்துக்கு மந்திரினா அவருக்கு வந்து நிச்சயமாக ஒரு அந்த அன்னகன் இல்லாமல், அன்னகனாக இல்லாமல் யாரையும் வைக்க மாட்டாங்க. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக வந்து அவரை வந்து அன்னகராக மாற்றியிருந்திருக்கலாம். அப்போ இதை வாசிக்கும் போது அவருடைய இருதயம் தொடப்படுது, என்னை போலவே ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆவியானவர் வந்து பிலிப்பு வந்து ஆண்டவர் அனுப்புகிறார். அவனுக்கு வந்து எப்போ ஒரு உண்மையான ஒரு தேடல் ஒரு மனிதனுக்குள்ள இருந்ததுன்னா, அவன் வந்து யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து உண்மையான தேடல் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். அப்படிதான் இந்த அன்னகருக்கு வந்து பிலிப்பு அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவன் அந்த இந்த வாசிக்கிற பகுதியினுடைய கருத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஒருவன் எனக்கு இவர் வந்து எழுதப்பட்டதைய தம்மை குறித்தோ வேறு யாரை குறித்தோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்கும்போது அவர் வந்து அப்போ உட்கார வச்சு அவர் கூட ரதத்தோடு சேர்ந்து கொண்டு அவர் வந்து சொல்கிறார் இயேசுநாதரை குறித்து. இயேசுநாதர் வந்து எப்படி ஒவ்வொரு மனிதனுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்காகவும் எப்படி வந்து ஒரு இதே போல் ஒரு அனுபவத்திற்குள்ளாக சென்று அந்த உரிமையை, பிள்ளை என்னும் அந்த சுவிகார புத்திரராகக்கூடிய ஒரு உரிமையை, ஆலயத்திற்குள்ளே போக முடியாத அந்நிய ஜாதிகள் புறஜாதிகள்லாம் இருந்தது, தீண்டத்தகாதவர்கள் இருந்தாங்க, உள்ளே நுழைய முடியாத இனம் இருந்தது. ஆனால் அந்த இயேசு வந்ததுக்கு பிறகு, அவர் சிலுவையில் அவர் செஞ்ச காரியத்திற்கு பிறகு, எந்த மனிதனுமே வந்து ஆலயத்துக்குள்ளே போகிறது மாத்திரமில்லை, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சுவிகார புத்திர சுவிகாரர் ஆகும்படி அந்த ஒரு பிள்ளை வாரிசுங்கிற அங்கே வந்து இவரே வாரிசாக மாறுகிறார். அந்த வாரிசுங்கிற ஒரு ஒரு உரிமையவே வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் விளக்கப்படுத்துகிறார். பிள்ளைகள் ஆனால் சுதந்திரர் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்கிறது போல, இந்த அனுபவங்களை அவர் கேட்டதுக்கு பிறகு போகிற வழியில் அந்த இடத்துல ஒரு ஒரு குளத்துலேயோ அந்த இடத்துல ஒரு வழியில் தண்ணியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இப்போது நான் ஞான ஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். தடை என்ன அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு காரணம் ஏன்னா, இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்களாக வந்து அவருக்கு தடை இருந்தது. ஆனால் அந்த இதெல்லாம் அந்த இயேசுநாதரை குறித்ததான, இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் வழியாகி எனக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, யாருமே விசுவாசிக்கிற யாருமே வந்துட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை ஆக முடியுங்கிற அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ தண்ணி வரும்போது அவர் வந்து அஃப்கோர்ஸ் சுவிசேஷம் சொல்லும்போது எல்லாமே சேர்த்து சொல்கிறாரு. சொல்லும்போது இப்பொழுது நான் ஞான ஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லுவார், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசிப்பீர் என்று சொன்னால் ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த அன்னகர்கள் அப்படின்ற ஒரு ஒரு இதில் வந்து நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. எப்படின்னா, பரலோக ராஜ்யத்திற்காக நாம் ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு அன்னகனை போல ஒப்பு கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு காரியம். இயேசுநாதரே வந்து சொன்னார், எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அதற்காக தன்னைத்தானே வெறுத்து விட்டு சகோதரனையோ சகோதரியையோ விட்டுட்டு போகக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். விட்டுட்டு போகிறதில்ல, பிரதானமாக பரலோக ராஜ்யத்தையும் அதுக்குரிய காரியங்களையும், ஏன்னா ஆண்டவர் சொல்வார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்வார்.
அதனால் பிரதானமாக அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டம் எல்லாமே வந்துட்டு அவருடைய முக்கியமான இலக்காக இருக்கட்டும், முக்கியமான எண்ணங்களாக சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு என்னதான்னா பரலோக ராஜ்யம்தான். அப்படிப்பட்ட ஒவ்வொருவனுமே இன்றைக்கு அன்னகர்கள் தான். அதே சமயம் ஒரு அன்னகனாக இருந்தாலுமே இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அந்த சபைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதவனாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு மூலமாக யாராக இருந்தாலும் பிதாவாகி தேவனுடைய பிள்ளையாக முடியும். ஆவியானவர் வந்து இந்த கடைசி காலத்தில் இருதயத்தில் வந்து ஆலயமாக வாசம் பண்ணுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட முடியும். பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை வந்து சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சலாக்கியத்தை வந்து பெற முடியும். அதான் ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய காரியம். நீங்கள் கேட்ட அன்னகர்ன்றது இதுதான். பழைய ஏற்பாட்டில் பிரதானிகள்னு இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டில் அன்னகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விதை நசுக்கப்பட்டவன் அப்படின்றது தான். அன்னகரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு இன்னொரு சந்தேகம் கூட இதில் இருக்கு. இதனாலதான் சில பேர் திருமணம் செய்யாம ஊழியம் செஞ்சுக்கிறாங்களா அந்த அன்னகர் அப்படின்னு அந்த இதுலேருந்து சில செய்திகளை அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது அதாவது வரம்பற்றவர்களே தவிர வேறு யாரும் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வந்து உருவாக்கும் போது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல் பரிசுத்த ஜாதியை உண்டாக்குவதற்கு திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி, பரிசுத்த சந்ததியை வந்து வளர்த்தெடுப்பதற்கான ஒரு பந்தத்தை வந்து ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறாரு. திருமணம் என்றது ஒரு பரிசுத்தமானது, திருமண உறவு வந்து பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. சில பேர்களுடைய ஒரு சில ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போவாங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது வந்து அதுக்கு தவறான இன்டர்பிரிட்டேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸ்திரீகளால் கரைப்படுகிறதுனா திருமணம் என்ற உறவை ஆண்டவர் பரிசுத்தம் என்று அங்கீகரித்திருக்கிறார். அது ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கட்டளையும் கூட. இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு இருவரும் பிரிந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம்ன்ற ஒரு உறவை ஆண்டவர் முக்கியப்படுத்தி அது வந்து தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அதுக்கப்புறம்தான் அவனுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பமாகுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி அதை வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற தேவனுடைய சித்தம். அதை ஆண்டவர் அங்கீகரித்தது, ஆண்டவர் பரிசுத்தமானது. திருமண உறவை கனமுள்ளதாக ஆண்டு கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பல இடங்களில். ஆனால் இந்த ஸ்திரீகளால் கரைப்படுத்துறதுன்னா என்னென்னா, அந்த திருமண உறவை தாண்டின ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை கண்ணால் பார்த்தாலே ஆண்டவர் சொல்கிற போல் ஒரு இச்சையோடு கண்ணால் பார்த்தா கூட அவளோடு விபச்சாரம் செய்தது ஆயிற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதுபோல் கரை அப்படின்றது இருதயத்தில் ஏற்படக்கூடிய கரை, அது வந்து திருமணம் என்ற உறவை தாண்டின ஒரு 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 எதிர்பாலினரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவோ இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கரைதான். இது திருமணத்திற்கு முன்பும் வந்து பொருந்தும். திருமணம் என்ற உறவை தாண்டி அப்படின்னா திருமணத்திற்கு முன்பும் வந்து பொருந்தும். லவ்வர்ஸ் வந்து இருக்கிறாங்க, காதலர்கள் இருக்கிறாங்க. திருமணத்திற்கு முன்பாக அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக இருக்கிற வரை அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கரைதான். அதனால் இதை திருமணமே பண்ணாமல் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்றது ஒரு சிலர் செய்கிறாங்க, தவறு கிடையாது. ஆனால் தவறான புரிந்து கொள்ளுதல் வந்து இதில் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஸ்திரீகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து திருமணம் என்ற உறவை தாண்டின ஒரு உறவு தான் வந்து கரையை தவிர, திருமணமே பண்ணுறது கரையை உண்டாக்கும் என்பது தவறான ஒரு புரிதல். அது நிச்சயமாக தவறு, அது களையப்பட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. நீங்கள் கொடுத்த விளக்கத்திலேருந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த கர்ணா யாருன்னு விளக்கத்தை கொடுத்தீங்க. அதேமாரி ஊழியம் செய்கிறவங்க, திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவங்க, அதை பற்றி நீங்கள் எனக்கு விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.